ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன்பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையமை எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய வரனை பற்றி பார்ப்போம். பெயர் பார்த்திங்கன்னா ஷர்மிளா. எங்களோட வயசு 32 ஆகுதுங்க. எங்களோட ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசிங்க. எங்களோட ஜாதி கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 20,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து இவங்களுக்கு இப்போது ஜீவானுசம் கொடுத்தது சொத்து ஓரளவு இருக்குதுங்க. அதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சம்மதம், படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே. ஓரளவு தன்னையும் தன்னுடைய பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும். தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தன்னுடைய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட கருத்தாக இருக்குதுங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிலேயே தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பத்மப்ரியா. இவங்களோட வயசு 36 ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி ஒரு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் மாதம் 80,000 மேலே சம்பாதிக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் வசிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்க மறுமணமாக இருந்தாலும் சம்மதம் தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி ஒரு அக்காங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியானவங்க தாங்க. அப்பா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க, அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னா நல்லா இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி, அதாவது பிஜி அல்லது யூஜி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வசதியெல்லாம் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பவிஷ்ணா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. இவங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மெடிக்கல் ஷாப்பில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க, ஒரு ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுக்கு மட்டும் தனியாக இருக்குங்க. எதுனாலும் இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. ஒரு பெண் ஆண் குழந்தை ஒன்று இருக்குதுங்க. ஸோ அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த குழந்தைக்காக அவங்க ஹஸ்பண்ட் சைடுலேருந்து கொடுத்த சொத்து ஓரளவு இருக்குங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா படிப்பு ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு படிச்சிருந்தால் கூட ஓகே. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கூடிய அன்பான கடவுளாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரங்களை பற்றி இலவச பதிவுகளை உடனுக்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.